முருகப்பெருமான் அங்கீகாரம் தர. வருபவர்கள் ஓங்கார குடில் நோக்கி வருகின்ற போது பொருள் பற்றில் இருந்தாலும் தர்மத்தை கண்டு அவர்களெல்லாம் மனம் மாறி தவராஜன் ஆசியால் ஓங்கார குடிலுக்கு வருபவர்கள் அனைவருமே பொருள் பற்று இல்லாதவர்கள் அப்பா என ஆசான் அங்கே வேண்டுதல் வச்சார். வரப்போகிறது ஞான சித்தர் காலம், வரப்போகுது ஞான ஆட்சி. இப்போ எப்படி இருக்கணும்? இப்பேற்பட்ட ஆட்சியை தரக்கூடியவர்கள் பொருள் பற்று இல்லாதவர்களாக இருக்கணும். அதுதான் குருநாதர் வேண்டுதல் வச்சார். பொருள் பற்று இல்லாதவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு தரணும்ப்பா இந்த காலகட்டங்கள்லன்னார். அதுக்கு சொல்கிறார், அதனால் ஓங்கார குடிலுக்கு குடிலை நோக்கி வரக்கூடியவர்கள் ஒருவேளை அந்த குடிலுக்குள்ளே காலை வைக்கிற வரைக்கும் அவர்களுக்கு வேணால் உலக பற்று, பொருள் பற்று, சுயநலம், இந்த மாதிரி குடும்பம் அப்படின்னு சொந்த பற்றுகள் இருக்கலாம். எப்போ குடிலுக்குள்ளே வந்து காலை வைத்து ஆசானுடைய தர்மத்தை பார்க்கின்றார்களோ, ஆசானுடைய அருளமுது அன்னதானத்தை சாப்பிடுகின்றார்களோ, இந்த தர்மத்தில் உதவி செய்ய வேண்டும் என நினைக்கின்றார்களோ, நினைத்து பொருள் உதவி செய்ய துவங்குகின்றார்கள் அல்லவா, அது முதலாகவே அவர்கள் அனைவருமே குருநாதர் ஆசி பெறுவதால் பொருள் பற்று இல்லாதவர்களாக மாறிவிட்டனர் அப்பா அப்படிங்கிறார். அத்தகைய மாந்தர்கட்கும் ஞானசித்தர் காலத்தில் ஞான பண்டிதன் என் ஆசியோடு பங்கு பெற நல்ல வாய்ப்பும் தகுதியும் தொண்டர்களுக்கு உண்டு உண்டு அப்படிங்கிறார். அதனால் குடிலுக்குள்ளே வந்துட்டாலே போதும், குருநாதரை சேவித்து விட்டாலே போதும், குருநாதரிடத்தில் தீட்சை பெற்றால் போதும், குருநாதரின் தர்மத்தில் பொருள் உதவி செய்து விட்டால் போதும், அவர்களெல்லாம் அக்கணமே பொருள் பற்றை கடந்தவர்களாக, பொருளாசையை கை விட்டவர்களாக, சுயநலம் இல்லாதவர்களாக, அரங்கன் தேடலுக்கு தக்க ஞானபலம் பெற்றவர்களாக உயர்ந்து விட்டார்கள். அதனால் எப்போ குடிலுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க எல்லாம் எல்லா சூழலையும் கடந்து பொருள் பற்று இல்லாதவர்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் ஆசியோடும் நமது குருநாதர் வழிகாட்டலோடும் இந்த ஞான சித்தர் காலத்தில் பங்கு பெற வாய்ப்பு உண்டு உண்டுங்கிறார். உண்டான அரங்கன் புகழை கொண்டு சேர்க்கும் உயர்தொண்டர்களோடு உயர்வான நூலுக்கும் குண்டதொரு நூலோனுக்கும் பங்களிப்பு தந்து குருராஜன் உந்தன் அவதார நோக்கம் பூர்த்திப்பட இந்த வித மாற்றம்தானும் பூவுலகில் அற்புதமாய் நடந்தேறும். அதனால் குடிலுக்கு வந்து சரணாகதி கொண்டவர்கள், ஆசான் புகழை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கும் தொண்டர்கள், ஆசான் புகழை கொண்டு சேர்க்கின்ற ஞான நூல்கள், அருட்சுவடிகள், இந்த வித நூல் சேவை ஆற்றக்கூடிய நூலாசான்கள், நூலோன், இவர்களுக்கெல்லாம் தகுந்தபடி ஞான சித்தர் காலத்தில் பங்களிப்பு வாய்ப்பு தந்து ஆசான் அரங்கருடைய அவதார நோக்கம் பூர்த்திப்படும் வண்ணம் இந்த மாற்றத்தை அற்புதமாய் உலகத்தில் நடத்துவேன் நடந்தேன்.